தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. அக்கா அக்கா எனக்கு இங்கிலீஷ் பேசணும் படிக்கணும் எழுதணும் என்று ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்குதான் தமிழரசி இங்கிலீஷ் சேனல் இருக்கே. அதுல வொகாபுலரி, லெட்டர்ஸ், சவுண்ட், ரைம்ஸ், ஸ்டோரிஸ், சைன் வேர்ட்ஸ், வேர்ட் ஃபேமிலிஸ், ஃபோனிக்ஸ் இது எல்லாமே சொல்லி தர போறோமே. அதனால மறக்காம தமிழரசி இங்கிலீஷ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க தினமும் போடுற வீடியோ உங்களால பார்க்க முடியும், கத்துக்க முடியும். சரி, வெல்கம் டு தமிழரசி இங்கிலீஷ். குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு அழகான காட்டுல சிங்கம் ராஜாவா இருந்துச்சான். அந்த சிங்கத்துக்கு துணையா ஒரு நரியும் இருந்துச்சான். சிங்கம் சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறத நரி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து வந்துச்சான். ஒரு நாள் அந்த சிங்கத்துக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்துச்சான். ஆனா அதுக்கு ரொம்ப பசியாவும் இருந்துச்சான். வேட்டைக்கு போக விருப்பமே இல்லையா. அதனால நரி கிட்ட ஒரு யோசனை கேட்டுச்சான். அதுக்கு அந்த நரி சொல்லிச்சான், இந்த காட்டுல புத்தி இல்லாத மிருகங்கள் நிறைய இருக்கு. அதுல ஏதாவது நான் ஒன்னு எடுத்துட்டு வர, நீ வேட்டையாடிடு, நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே சாப்பிட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நரி சொல்லிச்சு. அதுக்கு நல்ல யோசனையா இருக்கே, உடனே வெளியில போய் ஏதாவது மிருகத்தை கூட்டிட்டு வா அப்படின்னு சிங்கம் நரிய அனுப்பிச்சு வைக்குது. கொஞ்ச தூரம் நரி தேடிக்கிட்டே போகுது. அப்ப ஒரு கழுதைய பாக்குது. உடனே அது கிட்ட போய், கழுதையாரே கழுதையாரே, உங்களுக்கு சிங்கராஜாவை தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த கழுதை, ஆமா தெரியுமே அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு நரி சொல்லிச்சு, அவருக்கு நண்பர்கள் யாருமே இல்லையா, அதனால உங்களை அவர் நண்பரா சேர்த்துக்கணும் அப்படின்னு உங்களை குகைக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே கழுதையும், அடடா ராஜாவோட நட்பா அப்படின்னு நினைச்சு கழுதை ரொம்ப சந்தோஷப்பட்டு முன்ன பின்ன எதையும் யோசிக்காம நரி கூட சேர்ந்து சிங்கத்தை பார்க்க போச்சு. வெளியில போன நரிக்கு காத்துக்கிட்டு இருந்த சிங்கம் நரி கழுதையோட வரத பார்த்து மெதுவா பதுங்கி நின்னு குகைக்குள்ள கழுத வந்த உடனே ஒரே அடியா அடிச்சு அத வேட்டையாடிடுது. அதுக்கப்புறமா நரி கிட்ட சொல்லுது, நரியாரே நமக்கு சுலோபமா இன்னைக்கு இறை கிடைச்சிடுச்சு, ஆனா எனக்கு இன்னும் சோம்பேறித்தனம் இருக்கு, அதனால நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு வர, அது வரைக்கும் இந்த கழுதைய நீ காவல் காத்துக்கிட்டு, என்ன விட்டுட்டு எதையாவது சாப்பிட நினைச்ச உன்னையும் கொன்னுடுவ அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆகியும் சிங்கம் வரவே இல்லை. கழுதையோட மூளையை எடுத்து நரி சாப்பிட்டுடுச்சு. தூக்கத்துல இருந்து எழுந்து வந்த சிங்கம் கழுதையோட மூளை இல்லாததுனால ரொம்ப கோவப்பட்டுச்சு. நரியாரே, நான் அவ்வளவு சொல்லியும் எனக்கு தெரியாம கழுதையோட மூளைய தின்னது நீங்க தானே அப்படின்னு சிங்கம் ரொம்ப கோவப்படுது. அதுக்கு நரி என்ன சொல்லிச்சு, புத்திசாலித்தனமா, இந்த கழுதுக்கு தான் மூளையே இல்லையே, மூளை இருந்திருந்தா மாமிச உண்ணியான நான் கூப்பிட்டு வேட்டையாடி மாமிசம் திங்கிற உங்களோட நட்பு வச்சுக்க இங்க வருமா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே சிங்கமும் இத நம்பிடுச்சு, நீ சொல்றதும் சரிதான், கழுதைக்கு மூளையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கழுதைய சிங்கம் சாப்பிட ஆரம்பிக்குது. இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன, அந்த நரி மாதிரி புத்தி கூர்மையா இருந்தா பலசாலியான சிங்கத்தை கூட ஏமாத்திடலாம் அப்படிங்கறதுதான் இந்த கதையின் மூலமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம். குழந்தைகளா, இந்த கதையில இருந்து நான் சில கேள்விகள் கேட்க போறேன், சரியான பதில சொல்லுங்க. நரி எந்த விலங்கை சிங்கத்திடம் கூட்டிட்டு வந்தது? முயல், மான், கழுதை? கழுதை. சரியான விடை. கழுதை மூளையை யார் சாப்பிட்டது? நரியா சிங்கமா? நரி. சரியான விடை. சரியான விடையை கண்டுபிடித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நல்வாழ்த்துக்கள். அடுத்த நல்ல கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்ட், பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamilarasi.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க, உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்டுல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் கிட்ஸ், எனக்கும் என் தம்பிக்கு டிராயிங், கலரிங், கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அப்போ வந்து உங்களோட டிராயிங், கலரிங், கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. தமிழரசி ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி.